இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்காக நான் மார்க்கெட் போயிட்டு வந்திருக்கேன். கெளுத்தி மீன் குழம்பு இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது இன்றைக்கி மீன். எனக்கு ஒரு கிலோ கெளுத்தி நல்லா இருந்துச்சு, அதனால் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ மீனை க்ளீன் பண்ணிக்கலாம். வாங்க, சூப்பராக இருக்குது மீன். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்த்துடலாம். வாங்க, ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, இப்போ கடாயி வச்சிடலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு நல்லா தூக்கலாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான். நல்லா வதங்கணும், இது நல்லா வதங்கணும். வதங்கினா தான் அந்த மீன் குழம்புக்கான டேஸ்ட் வரும். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா பூண்டு உரித்து வச்சுருக்கிற பூண்டை போட்டுடலாம். அது வந்து வெங்காயம் வதங்குறப்பவே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். பூண்டு போட்டுடலாம். பூண்டு போட்டு தேவையான அளவு நான் நல்லா ஒரு 100 கிராம் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி நான் தேவையான அளவு உப்பும் இதையும் இருத்து வச்சுருக்கிறேன். நான் ரெடியாக வச்சுக்கிறேன். நம்ம புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம தேவையான அளவு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் உப்பு புளி இதை ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா வதங்கிடுச்சு. ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது, இடையில் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். குழம்பு நல்லா கொதிச்சு வருது, கொதிச்சு வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். சும்மா ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டலாம். இப்போ வந்து நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த எண்ணெய் கொதிச்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் குழம்பு. இப்போ சூப்பராக கொதிச்சிருச்சு குழம்பு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் எடுத்து கூட்டலாம். இப்போ மீனை நம்ம இதில் போட ஆரம்பிச்சாச்சு. மீனை போட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். இது வந்து நல்ல கெளுத்தி மீன் இல்லையா, அவ்வளோ ஒன்றும் உடையாது, நல்லாயிருக்கு மீன். மீன் போட்டாச்சு, மீன் நல்லா வெந்து போச்சு. இப்போ நம்ம பாருங்கள் சூப்பராக அந்த ரொம்ப கிண்டக்கூடாது, மீன் உடஞ்சிரும். ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடணும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் மீன் குழம்பு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. ஓகே, வாஸ் பாய்.